பெட்ரோல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் அந்த டீட்டெயில் நல்ல ப்ரைஸ் டிக்கெட் நம்பர் அது மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு மன உறுச்சல் கூட சொல்லாமல் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேனே ஆகலை. அப்புறமேட்டு கழிச்சு அப்புறம் அதுக்கப்புறமா ஸ்கேன் ஆச்சு. சரி ஓகே, நம்பர் டூ போர்டை பார்த்து நம்பர் டூ பிளாட்ஃபார்ம்னு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம பிளாட்ஃபார்ம் டூ போயிடலாம் முடிஞ்சு போயிட்டுருக்கேன். நான் அங்கே போனால் தான் தெரியும். ஒரு புதிய இடத்துக்கு வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகிறது பெஸ்ட். நம்ம ஆட்டோ பிடிச்சிக்கலாம், ஆட்டோ உபர் எல்லாம் புக் பண்ணேன், ஆனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகணும்னு பஸ்ஸுக்கு ட்ரை பண்ணால் நான் பஸ்ஸுக்குனால போக முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா சுற்ற விட்டாங்க அங்கங்கே வாக்கான் லிஃப்ட் மாதிரி நடந்து 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 சுற்ற விட்டதுனால சரி ஓகே நம்ம நியரஸ்ட்டில் மெட்ரோ இருக்குது அப்படின்ட்டு மெட்ரோ வந்தேன். கொச்சிலேயே எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது அப்படின்னு தெரில. அதாவது மற்ற சிட்டிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொச்சியில் பில்டிங்கில் பெருசு பெருசாக இருக்குது. ஆர்ட் ஆஃப் கல்ச்சர் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. பெரிய சிட்டி நடுவுலையும் இவ்வளோ பெரிய ஏரி, அதாவது இந்த கொச்சி ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தான் இருக்குன்னாங்க. சுற்றியும் தண்ணி தான் இருக்குன்னா இவ்வளோ பெரிய இது இருக்குன்னு தெரியாது. ஆனால் சூப்பராக இருக்குல்ல இந்த இது இருக்குல்ல இங்கே. இது கிரீனிஷ் வந்து ஏரி, இது இதெல்லாம் ஃபுல்லாக தடுத்துருக்கு. ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் இங்கே. இங்கே பாருங்க மெட்ரோவில் கூட்டத்தை மட்டும் எப்பா டெய்லி இவ்வளோ கூட இருந்தால் எப்படி. நாம் இப்போ இந்த மாலு தான் போக போகிறோம். இவ்வளோ பெரிய மால், இந்தியாவிலேயே ஒரு பெரிய மால், இது தான் போக போகிறோம். இங்கே வந்து ஒரு 1.5 hour இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாங்க லூலு மாலில் எப்படி எப்படி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இவ்வளோ பெரிய மாலில் என்ன தான் வச்சுருக்காங்க அந்த டீடெயில் இல்லாமல் பார்ப்போம். அதாவது இந்தியன் ரயில்வே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குன்றது ஒரு சும்மா நார்மலான ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்க. பாலத்துக்கு கீழே எல்லா வண்டிகளும் மேம்பாலத்துக்கு போகிறது, இது மெட்ரோ ஸ்டேஷனு. இந்த இடத்துல இது பண்ணுறது அந்தாண்ட வீடுகள் தான் இருக்காங்க, நல்லாயிருக்கு. எடப்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன், இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில். ஜி வணக்கம், லூலு மால் தான் போகிறோம். அது லூலு மாலுக்குள்ள மெட்ரோவில் வந்து டைரக்ட் லூலுக்கு என்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம லூலு மாலுக்கு போகிறோம். இதோடைய ஃபால் சீலிங்கு லைட் செட்டிங்கு அதுவே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அதாவது வித்தியாசம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கேன், லூலு மாலேருந்து டைரெக்டாக மெட்ரோலேருந்து டைரெக்டாக வர மாதிரி இவ்வளோ கூட்டத்தை குறைக்கிறதுக்காகவும் காரில் போகிறவங்க போகிறதுக்கு மெட்ரோவில் போகிறவங்க போகிறதுக்கு இவ்வளோ வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லா இடத்துக்குமே ஒரு என்ட்ரி கேட் இருக்குது. எடுத்து அடி எடுத்து விடா லூலு மாலுக்குள்ள ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்லாம். ஜி லெதர்ஸ் ஹலோ மால் அப்படின்னு என்னென்னா சின்ன கடைகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்கிறது தான் மால். ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட், இது ஒரு மான்ஸுக்கு கண்ணாடி கிளாஸ் போட்ட லாப்பர். மால்குள்ளே வந்துட்டோம், எந்த சைடு போகிறது எந்த சைடு வர்றது எது மெயின் என்ட்ரன்ஸு அதுன்னு தெரில. ஒன் சைடு டாய்ஸ், இன்னும் ஹோட்டலில் 3 floor தான் இருக்கு. 1, 2, 3, 4 floor தான் இருக்கா. ஆனால் 4 floor புத்த அதிகம்னு நினைக்கிறேன். அதுவும் இது மாதிரி ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்குது என்னன்றதை குழந்தைங்களை இடத்துக்குன்னு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கடை வச்சுருக்காங்க.
நம்பரை போர்டு இவ்வளோ பிடிச்சா டிபி கார்டு படுவோம். கொஞ்சம் நல்லா ரிச்சாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. சிடிஎம் மிஷின், ஏடிஎம், ஃபெட்ரல் பேங்க். நான் வந்து உட்கா தான் கட்டிச்சிருக்கேன், லைட் அடிச்சுமே போதும். மொத்தம் 53 பிராண்ட்ஸ் இருக்கும் அங்கே. செப்பல்லேருந்து எல்லாமே இருக்குது. எந்த ரூட்டில் வருது, எங்கே இருக்கிறோம், எங்கே போய்கிட்டு இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, காலுக்கு போடுற செப்பல் ஏசியில் இருக்குது, வாய்க்கில் போடுற ஃபுட்டு வெளியில் கிடக்குன்ட்டு, அந்த மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் செருப்பு கடை தான் நிறையா இருக்குது. செருப்பு, ட்ரெஸ்ஸு, பொம்மைகள், சின்ன சின்ன டாய்ஸ், ட்ரெஸ் கடை. பாருங்கள் எதுக்கு இந்த கூட்டம், என்னதுக்கு பண்ணுறாங்க. சூட்கேஸ் இருக்குது, தட்டு இருக்குது, அதுக்கு பாருங்கள் என்ட்ரி டிக்கெட் போட்டு ஆளுங்க இது பண்ணிருக்காங்க. எண்ட் ஆஃப் சீசன், 50% ஆஃபரா. வாங்கினதான் ப்ரைஸ் கவுண்டராக இருக்குது. ப்ரைஸ் கவுண்டரில் இவ்வளோ கூட்டம், எதுக்கு இப்படி கசகச கசன்னு முஞ்சிட்டுக்கிறான்னு தெரில. பாருங்களேன், ட்ரெஸ் எது ஆளுங்க எதுனே கண்டுபிடிக்காத அளவு இருக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துலையும் இவ்வளோவா? எப்பயுமே மால் எல்லாருமே ஃபன் பண்ணுறதுக்கு மேலேயும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும். கேஷிப்பும் டாப் ஃப்ளோரில் தான் வச்சுருப்பாங்க, அதேமாதிரி டாப் ஃப்ளோரில் தான் இருக்குது. எத்தனை ஏரியாப்பா இருக்குது. அதோட என்னென்னா, அது இந்த மரம் வச்சுருக்காங்க பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ. ஐ லைக் திஸ். எதுக்கு இவ்வளோ கூட்டம் போகிறாங்க, ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க? அங்கே பேரும் பசங்கிறாங்க. அது கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்குது, நியூ இயர், கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் அங்கே ஜெகஜோதியாக கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மேலே போய் டாய்ஸ் கேம்னா பொம்மையா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. டாய்ஸ் கேம் இருக்குது என்னென்னு விளையாண்டி போகணும். ஆனால் மால்லேயும் இதுலேயும் லிஃப்ட்டுக்கும் எலிவேட்டருக்கும் பிரச்சனை இல்லை, மாற்றி மாற்றி ஏறிட்டே இருக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்டே வந்துருக்கிறோம், சாப்பிட்ற இடத்துக்கும் டாய்ஸ் கேம் விளையாடுற இடத்துக்கும் வந்துருக்கணும். ஒன் சைடு ஃபுல்லாக சாப்பிட்ற இடம், ஆனால் சாப்பிட்ற இடத்துலையும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு சைடு இது கேம்ஸ் விளையாடுறது. ஒண்டர்லா மாதிரி கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தாலும் விளையாடுறதுக்குன்னு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. கேம்ஸு அதாவது 1000, 2000, 3000, 4000 அந்த மாதிரிலாம் பாசஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நாம் எங்கேயும் உள்ள போய் விளையாட முடியாது, ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த டனல் இருக்குல்ல, அது வேணால் அந்த டனல் வேணால் நம்ம பெரியவங்க விளையாடுற மாதிரி நினைக்கிறேன். யா 50% ஏறிட்டுருக்காங்கப்பா. இந்த கேம் கூட நல்லா தான் இருக்குது. இந்த உள்ள துள்ளுதலை உள்ளே வச்சு அந்த VR கேமரா வச்சு இது இதுன்னு விளையாட வைக்கிறாங்க. இது ஏதோ டாய் கேட்சா உள்ளே கருத்தை எடுத்துக்கலாமாட்டிருக்கு. விளையாண்டு புது புது விளையாட்டுகள்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது. எல்லா கூட்டமும் ஐஸ்கிரீம் தான் இருக்க மாட்டேருக்கு. நம்ம ஒரு அந்த இடத்துல பெரிய அக்கப்பூர் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்கூல் பேர் சொல்ல தெரியும், அதனால் அப்புறமேட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெலிட் பண்ணுன்னு சொல்லி டெலிட் பண்ணியான் எடுக்கிறேன். 90 ரூபாய்க்கு ஒரு கப்ஸு நம்ம வாங்கி பேஸ்கின் ட்ராபின்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து வாங்கி லாஸ் பண்ணிங்க. ஆனால் நம்ம பின்னாடியே அமல ஸ்கீம் இருக்குது, அதை பார்க்கல. நான் இருந்தாலும் இந்த லூலு மால் அப்படிங்கிறது பெரிய 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 பெருசு, நான் பார்த்ததுலேயும் பெருசு. நீ சொன்ன மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசு தான். நான் கேட்பேன் வந்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், கொஞ்சம் கூட சிறப்பாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் பாஸ் தான். சொன்ன மாதிரி வாட்சே எங்கே இல்லை. இவ்வளோ பெரிய மால் தானே இருக்குது, இவ்வளோ பெரிய ஃபுட் கோர்ட் ஏரியா இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் வைக்கிற போகிறேன். மோசமான ஒரு மால் பார்க்கும், எந்த இடத்துலையும் சின்ன கொஞ்சம் கூட ட்ரிங்கிங் வாட்டர் வைக்கல. ஆனால் என்ன நினச்சிட்டு இருந்தேன் நான், ஸ்டார் பக்ஸ் காபி குடிக்கலான்ட்டு இருந்தேன். ஸ்டார் பக்ஸ் காபி தான் காணும், இல்லை சும்மா போகலான்ட்டு இருந்தேன். ஆ ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதாவது இந்த மேப் இருக்குது, நம்ம டச் பண்ணால் அந்த இடத்த காட்டுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கப்பா, அதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எங்கேனா அந்த மேப் இருக்குல்ல, அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி யாராவது ஒன்று கேமராவில் கேப்சரானா அவங்கள எடுக்காத டெலிட் பண்ணுன்றாங்க. நான் என்ன அப்போ எல்லாருமே சிசிடிவியில் சர்வேலன்ஸில் தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க, ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் இது ஏற்றுக்க மாட்டேறாங்க. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. நம்ம 5 இறங்கி டைரெக்டாக கீழே போய் அடுத்த இதை பார்ப்போம். திடீர்னு படுத்துட்ருக்காங்களேன்னு பார்த்தா, இது வந்து மசாஜ் சேரம். அதாவது இது இதெல்லாம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒருத்தர் தூங்கியே போயிட்டார், ஒருத்தர் காமெடி சிரிச்சிட்ருக்காரு, நல்லாயிருக்கு. விளையாட்டில் இறங்கிச்சில் ஏ இன்னும் கீழே இருக்குப்பா, குழந்தை விளையாடுறது கீழே போய் விளையாடுறோம்.
நல்லா இருக்கு, ஆனால் சலுப்பே தெரியல சுத்தமாக. ஜீரோ சோர்வு, ஜீரோ சலுப்பு. நீ சாக்லேட் செஞ்சுருக்கேன் போகிறேன், ரெடிமேட் சாக்லேட் ஸ்பாட்லி செஞ்சு ஸ்பாட்லி செஞ்சு கொடுப்பேன். இது என்னது, இந்த கூடை எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி ஏற்றி எப்பா இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஒரு நாளே இவ்வளோ ஷாக் ஆனால் சேஃப்டி வச்சு வருஷம் ஃபுல்ல எவ்வளோ ஷாக் ஆகணும். காஃபி செஞ்சு ரெண்டு ஸ்ட்ராபெரிஸை போட்டு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன கப்பெலாம் டேஸ்ட் பண்ணுறது, அதாவது ப்ரைஸ் ரேட்டுன்றது கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை டேஸ்ட் பண்ணணும், இந்த ஸ்பாட் இருக்கோம்னா டேஸ்ட் பண்ண முடியும். அதனால் ப்ரைஸ்லாம் பார்க்காம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோமா. நாங்கள் உட்காரத்துன்ற இடம் தான் இல்லையா இருக்கேன். நான் சக்தி போடுறேன், ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணும், சாக்லேட் சாப்பிட்ணும் இல்லை இல்லை. சாக்லேட் தனியாக ஸ்ட்ராபெரி தனியாக சாப்பிட்டுருக்கோம். சரி ஓகே, நாம் அந்த காஃபியோடு முடிச்சுக்கிட்டு, சரி சாக்லேட் காஃபியோடு முடிச்சுக்கிட்டு நம்ம இந்த லூலு மாலுக்கு ஒரு பாய் பே சொல்லிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லூலு மாலில் ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் இருக்கிறத. அதாவது டிஜிட்டல் சந்தை ஒரு லூலு மால் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்தைகளில் பிராண்டட் இருக்காது, ஆனால் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆனால் எல்லாமே இது ஆனால் எல்லாமே பிராண்டடாக இருக்குது. அதனால் எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் மார்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட ஹெல்மெட் பேக்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, லாக்கர் இருக்குது. பணத்தை எச்சிருந்தாருக்கு ஒரு ஆஃபீஸாக. ஆனால் இந்தளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் சாமி. இப்போ வாங்குறது கூட பிரச்சனை, இந்தளவுக்கு வாங்கி வாங்கி தள்ளிட்டு போய் அங்கே பில்லையும் போட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அதை எடுத்து இவங்க ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி கொடுக்கறதுக்கு வா, இதெல்லாம் மனம் சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பேக்கிங் பண்ணி இவங்க என்னைக்கு இறக்கி இந்த வண்டியில் விட்டு அவ்வளோ இதாக இருக்க மாட்டேது. நான் இந்த மாதிரி இட்லாம் போனதில்லை, சரிக்கிட்டே போயிட மாட்டேங்குது. ஆனால் அந்த வெயிட்டானது எல்லாத்தையும் இறக்கிட்டு போய் இது பண்ணுற மாதிரி என்ன பிரச்சனைனா, எதில் மாட்டிக்கலாம். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட் எதுன்னு தெரில. நானும் சுற்றி 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 தேடி கேட்குறேன், கண்டுபிடிச்சோம்னான்னு எனக்கு தெரில. அடிச்சா இப்போ எப்படி எக்ஸிட் ஆகுதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிறேன். எல்ஜி மால், கனெக்ட் மால், இதெல்லாம் அந்த ஹெச்பி ஓல்டு கம்ப்யூட்டர் ஷாப்லாம் அதையும் பார்க்குறேன். நான் அவுட்ரு வெளியில் போகிறது எப்படின்னு தெரில. சினிமாவே கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த போர்டு இருக்கணும், அந்த போர்டும் காணும். சுத்த விடுது நானும் நம்மளை. கூகுள் மேப்பில் அடித்தாலும் வரமாட்டுது. டாய்ஸ் இருக்கும், வேலை விளையாண்டுருந்தோம் லாஸ்ட்டாக இல்லை இறங்கணும். டாய்ஸ் இருக்கும், குழந்தைங்களாண்டிருக்கும், ஷூஸ் எல்லாம் ஏசியில் இருக்கும். நானாலும் நம்ம அழப்பே இது. அது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு கிளாஸை நல்லா இருக்குல்ல, அது க்ளீன் பண்ணுற அந்த விதமே. மேலே பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில், அழகாக க்ளீன் பண்ணுது. அந்த இது வருங்க, கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணுது. மெட்ரோ வெளியில் போகிற நேரத்தில் இல்லை, இதுவுமே தேடி கொண்டு இந்த இதை பார்த்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த போர்ச்சுகீசியர்கள் அவங்களாம் அந்த கடையில் இருப்பாங்களா, அந்த இமேஜ் தெரியுது. போர்ச்சுகீசியர்கள் இந்த லூலு மால் வந்து பாரின் பண்ணுற மாதிரி யோகம் பார்ப்போம். எதுன்னு தேடி கண்டுபிடிச்சிருவோமா. ஜி லெதர்ஸ் மேன் கம்பெனி ப்ரீமியம் க்ரூமிங் அசோசியேஷன் அரக்கி என்ட்ரி. எவ்வளோ நேரம் தேடுறது எப்பா முடியல. நம்ம அடுத்த வீடியோ சூப்பரமாக ஒரு வீடியோவில் அடுத்த மால் எது இருந்தால் அடுத்த வீடியோ போய்ட்டு அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸை நம்ம பார்ப்போம். 10 மணியோட க்ளோஸ். பை பை.